ஹாய் எவ்ரிவன். இயற்கையில் அனிமல் சர்வைவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருந்துச்சுன்னா தான் அதனால் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும். இன்னைக்கு இயற்கை உயிரினங்கள் வளர்ச்சி அடைகிறதுக்கும் அதுக்கு தேவையான உணவை கண்டுபிடிக்கிறதுக்கும் மற்ற உயிரினங்களுக்கு உணவாகிறது தடுக்கிறதுக்கும் கொடுக்குற ஒரு சான்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அனிமல்ஸ் தன்னைத்தானே மற்ற அனிமல்ஸ் கிட்டேருந்து பாதுகாத்துக்க யூஸ் பண்ணுற ஒரு டெக்னிக்கு பேர் தான் அனிமல் கேமஃப்ளாஜ். இந்த வீடியோவில் இந்த மாதிரி அனிமல்ஸ் மற்ற அனிமல்ஸ் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு எப்படி அதோட என்விரான்மெண்டோட ஈஸியாக பிளெண்ட் ஆகுதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேமஃப்ளாஜில் ரெப்டைல்ஸ், பேர்ட்ஸ், இன்செக்ட்ஸ், அனிமல்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாத மாதிரி அட்மாஸ்பியரோட ஈஸியாக பிளெண்ட் ஆகுறதுல மாஸ்டர்ஸாக இருக்குது. இந்த மாதிரியான 30 மாஸ்டர்ஸ் பற்றி இந்த வீடியோவில் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக பார்க்கலாம். பேரன் கேட்டர்பில்லர், இது பார்க்குறதுக்கு ஒரு சாதாரண இலை மாதிரி தான் தெரியும். இதை ரொம்ப க்ளோஸாக நம்ம பார்த்தோன்னா அதில் ஒரு கேட்டர்பில்லர் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். கேட்டர்பில்லர்னா தமிழில் கம்பளி பூச்சின்னு அர்த்தம். சவுத் ஈஸ்ட் ஏஷியாவில் இது ரொம்ப அதிகமாக காணப்படுது. ப்ரௌன் க்ரீப்பர்ஸ், இந்த ப்ரௌன் க்ரீப்பர்ஸ் மரங்களில் வாழக்கூடிய ஒரு பறவை. இது மரங்களில் இருக்கும்போது இதை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இதோட நேமில் இருக்கிற மாதிரி இது ப்ரௌன் கலரில் தான் இருக்கும். இதை பார்க்குறதுக்கு மரப்பட்ட மாதிரி இருக்கும். இது இன்செக்ட் வேட்டையாடுறதுக்கு மரங்களில் தன்னோட உடம்பை தட்டையாக்கி யார் கணக்கும் தெரியாமல் இருக்கும். ப்ரௌன் வைன் ஸ்னேக்ஸ், இந்த ஸ்னேக்ஸ் பார்க்குறதுக்கு ஒரு ஆர்டினரி பிரான்ச் மாதிரி தெரியும். ரொம்ப நீளமாக மெல்லிய உடம்பில் இருக்கிற இந்த பாம்புகள் மரங்களில் ரொம்ப வேகமாக ஏறி அங்கேயே ஒளிஞ்சிருந்துக்கும். கெமிலியான், இந்த கெமிலியான் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். தமிழில் இதை பச்சோந்தின்னு சொல்கிறோம். இதுக்கு நிறைய அனிமல்ஸ் கிட்ட இல்லாத கேமஃப்ளாஜிங் ஸ்கில்ஸ் இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரியும் பச்சோந்தியால் அது இருக்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியுங்கிறது. இதுக்காக அதோட ஸ்கின்ல ஒரு ஸ்பெஷல் செல் இருக்குது. இந்த கெமிலியானில் பல இனங்கள் இருக்குது. ஒவ்வொரு இனங்களுக்கு ஏற்ற மாதிரி இதோட கலர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இருக்கும். இந்த கெமிலியான் கேமஃப்ளாஜிங் ஸ்கில்ல எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா அது இருக்கக்கூடிய இடத்த பாதுகாக்கிறதுக்கும் அதோட இனத்தை அது பக்கமாக அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுது. கிராப் ஸ்பைடர், இந்த கிராப் ஸ்பைடரை ஃப்ளவர் கிராப் ஸ்பைடர்னா சொல்லலாம். இதுக்கு இருக்கக்கூடிய கேமஃப்ளாஜிங் டெக்னிக் என்னென்னா இது எந்த ஃப்ளவரில் இருக்குதோ அந்த ஃப்ளவர்க்கு ஏற்ற மாதிரி அதோட கலரை சேஞ்ச் பண்ணிக்கும். நார்த் அமெரிக்காவில் அதிகம் இருக்கிற கோல்டன் ராட் கிராப் ஸ்பைடர் தான் ஃப்ளவர் கிராப் ஸ்பைடரில் பெரியதும் அதிகமாக காணப்படுறதுமா இருக்குது. இதனால் தன்னோட கலரை ஒயிட் அண்ட் எல்லோவாக சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஆக்டோபஸ், இந்த அருமையான கிரியேச்சர் கேமஃப்ளாஜை எதுக்கு யூஸ் பண்ணுதுன்னா தன்னோட இரையை வேட்டையாடுறதுக்கும் தன்னை இரையாக்கிக்க நினைக்கிறவங்க கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கும் தான். குரோமாட்டோஃபோஸுங்கிற ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கின் செல்ஸை யூஸ் பண்ணி தான் இதை பண்ணுதுங்க. இந்த செல்ஸ் ஸ்கின்னோட அப்பியரன்ஸை எப்படி சேஞ்ச் பண்ணுதுன்னா அதோட கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் தன்னை மற்ற உயிரினங்கிட்ட இருந்து மறைச்சிக்கிறதுக்கும் அந்த சரௌண்டிங்கோட அப்பியரன்ஸை பிரதிபலிக்குது. கட்டில் ஃபிஷ், இந்த கட்டில் ஃபிஷ்ல பல இனங்கள் இருக்குது. இந்த ஃபிஷ்னால் பல கலர்ஸையும் பல பேட்டர்ன்ஸையும் சரௌண்டிங்கோட பிளெண்ட் ஆகி காமிக்க முடியும். இந்த கட்டில் ஃபிஷ்லையும் ஆக்டோபஸ்க்கு இருக்கிற மாதிரி குரோமாட்டோஃபோஸுங்கிற ஸ்பெஷலைஸ்ட் ஸ்கின் செல்ஸ் இருக்குது. இது தேவையான குரோமாட்டோஃபோஸை யூஸ் பண்ணி அது சரௌண்டிங்கோட ரொம்ப ஈஸியாக இன்விசிபிள் ஆகிரும். டெட் லீஃப் மேண்டிஸ், இந்த நேம்லேயே நமக்கு தெரியும் இந்த இன்செக்ட் பார்க்குறதுக்கு காஞ்சி போன இலை மாதிரி இருக்குங்கிறது. இதுவும் தன்னோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கவும் தன்னோட இரையை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. டெக்கரேட்டர் கிராப், இந்த டெக்கரேட்டர் கிராப்ல பல இனங்கள் இருக்குது. அதோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து காப்பாற்றிக்க அதோட உடம்பை ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்கக்கூடியது. ஃப்ராக்ஸ், ஃப்ராக்ஸ் கிட்ட என்ன கேமஃப்ளாஜிங் டெக்னிக் இருக்குன்னா இது டே டைமில் யார் கண்ணுக்கும் தெரியாமல் மறைஞ்சிருந்துக்கும். ஃப்ராக்ல ஒரு இனமான ட்ரீ ஃப்ராக்ஸால் அதோட கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். டோட்ஸ், இந்த டோட்ஸை தவளையில் ஒரு வகைன்னு சொல்லலாம். இதோட கலரையும் டெக்ஸ்டரையும் யூஸ் பண்ணி இது தன்னை ஹைட் பண்ணிக்குது. இது தன்னோட கேமஃப்ளாஜிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி சதுப்பு நிலங்களையும் ஏரி குளங்களையும் தன்னோட இறைக்காக யார் கண்ணுக்கும் தெரியாமல் காத்திருக்கும். கோஸ்ட் பைப் ஃபிஷ், ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகக்கூடிய இன்னொரு சீ கிரியேச்சர் என்னன்னா கோஸ்ட் பைப் ஃபிஷ். இதில் மொத்தம் 5 இனங்கள் இருக்குது. ஒவ்வொன்றும் தன்னை அசிங்கமாக காட்டிக்கிறதுல எக்ஸ்பர்ட்ஸ். இந்த ஃபிஷ் பவளப்பாறைகளில் இருக்கும்போது பார்க்க கடற்பாசி மாதிரி தான் தெரியும். கிராப்
கிராஸ்ஹாப்பர். இந்த கிராஸ்ஹாப்பர் கூட சரௌண்டிங்கோட ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகி ஹைட் ஆகக்கூடியது தான். இதில் நிறைய இனங்கள் இருக்குது. இந்த கிராஸ்ஹாப்பர் க்ரீன் ஆர் ப்ரௌன் கலரை யூஸ் பண்ணி தான் கிராஸ் பிளான்ஸ் ட்ரீஸ்லாம் மறைஞ்சிருக்கு. இதோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தப்பிச்சுக்க இதுங்களோட ஜம்பிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுது. கேட்டிடிட். இந்த இன்செக்டை பார்த்தா ஒரு பச்சை இலை மாதிரி தான் நமக்கு தெரியும். இது இலைகளோட எக்ஸாக்ட் கலரை மேட்ச் பண்ணலைனாலும் அதோட வெயின் பேட்டர்ன்ஸை தன்னோட உடம்புல பிரதிபலிக்கும். இது இலைகளில் மறைஞ்சிருந்து அந்த இலைகளையே சாப்பிடக்கூடியது. லீஃப் டெயில்டு கெக்கோ. இந்த லீஃப் டெயில்டு கெக்கோவோட பூர்வீகம் எங்கன்னா ஐலாண்ட் ஆஃப் மடகாஸ்கர். இந்த லீஃப் டெயில்டு கெக்கோனால அதோட கலர்ஸையும் அதோட ஷேப்பையும் சரௌண்டிங் ஏற்ற மாதிரி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதனால அதோட உடம்ப தட்டையாக்கி உலர்ந்த இலைகளையும் மரப்பட்டைகளையும் யார் கண்ணுக்கும் தெரியாம மறைஞ்சிருக்க முடியும். லீஃபி சி டிராகன். இந்த லீஃபி சி டிராகன் பொதுவாக ஆஸ்திரேலியாவோட மேற்கு மற்றும் தெற்கு கடற்கரை பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. இந்த நேமை பார்த்தாலே நமக்கு தெரியும், இது ஒரு லீஃப் மாதிரியான ஸ்ட்ரக்சர், நீளமாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். இதோட செதில்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும். இதனால நம்ம அதை பார்க்கும்போது ஒரு கடற்பாசி மாதிரி தான் நமக்கு தெரியும். லிசர்ட்ஸ். இந்த லிசர்ட்ஸ் அதிகமான கேமஃப்ளாகிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. சில லிசர்ட்ஸ் என்ன பண்ணுன்னா அதோட கலரில் இருக்கிற பாறைகளை செலக்ட் பண்ணி அதில் ஒழிஞ்சிக்கும். இன்னும் சில இனங்கள் என்ன பண்ணுன்னா அது இருக்கிற என்விரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதோட கலரை டார்க்கன் பண்ணும். இனங்களை பொறுத்து அதுக்கு இருக்கிற கேமஃப்ளாகிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. இது ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கு இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. ஒன் மாத். மாத்னா என்னன்னா விட்டுப்பூச்சி மாதிரியான ஒரு சின்ன பூச்சி. இந்த பூச்சி ரொம்ப சட்டலான கலர்ஸில் தான் இருக்கும். அண்ட் அதோட பேட்டர்ன் ரொம்ப ஈஸியாக சரௌண்டிங்கோட பிளெண்ட் ஆகும். இது மரத்தோட பட்டைகள் இலைகளில் தன்னை மறைக்கிறதுக்கு அதோட உடம்பை சரௌண்டிங்கோட ரொம்ப ஈஸியாக அடாப்ட் பண்ணிக்குது. இது மட்டும் இல்லாமல் 2012 என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா இந்த பூச்சி ரொம்ப கிளவராக எந்த சரௌண்டிங்கில் இருந்தால் நம்ம யார் கண்ணுக்கும் தெரியாமல் இருப்போங்கிறத தேடி சூஸ் பண்ணுமா. பட்டர்ஃப்ளைஸ். பட்டர்ஃப்ளைஸ் எப்படி கேமஃப்ளாகிங் ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுதுன்னு நம்ம யோசிக்கலாம். ஆனால் பட்டர்ஃப்ளைஸ் அதோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்க ரொம்ப அதிகமான ட்ரிக்ஸை யூஸ் பண்ணுது. பட்டர்ஃப்ளைஸில் பல இனங்கள் இருக்குது. தன்னோட இனங்களுக்கு ஏற்ற மாதிரி அது கேமஃப்ளாகிங் பண்ணும். தன்னை சுற்றி இருக்கிற மரங்கள், பாறைகள், இலைகள் அப்புறம் பூக்களோட கலர்ஸ் பேட்டர்ன்ஸ்லாம் இதனால் பிரதிபலிக்க முடியும். பட்டர்ஃப்ளைஸும் மாத் மாதிரியே தன்னோட ரெக்கைகளை விரித்து எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும். எதுக்குன்னா அதோட சரௌண்டிங்கோட பிளெண்ட் ஆகிறதுக்கு. நைட்ஜார். இந்த பேர்ட்ஸ் ராத்திரி நேரத்தில் வேட்டையாடக்கூடியது. இது கிரே ஆர் ப்ரௌன் கலரில் இருக்கும். இது தன்னோட கலரை யூஸ் பண்ணி இலைகள் மற்றும் மரங்களில் ஒளிஞ்சிருக்குது. அவுல்ஸ். மோஸ்ட் அவுலுக்கு ராத்திரியில் தான் கண்ணு தெரியும். இந்த அவுல்ஸ் அதோட இறைய வேட்டையாடுறதுக்கு தான் இந்த இருட்டில் உட்காந்துருக்கும். இந்த அவுல்ஸ்க்கு காலையில் என்ன வேலைன்னா அதோட ப்ரெடேட்டர்ஸ் கிட்டேருந்து தன்னை காப்பாற்றிக்கிறது தான். இதுக்காக அது என்ன பண்ணுனா அது இருக்கக்கூடிய சரௌண்டிங் என்ன கலரில் இருக்கோ, என்ன டெக்ஸ்சரில் இருக்கோ அதையே தன்னோட உடம்புல பிரதிபலிக்கும். பீகாக் ஃப்ளவுண்டர். முதல்ல ஃப்ளவுண்டர்னா என்னன்னா ஒரு ஃப்ளாட் ஃபிஷ். இந்த பீகாக் ஃப்ளவுண்டரை ஃப்ளவுண்டர் அதாவது ஃப்ளாட் ஃபிஷ், பீகாக் அப்புறம் கெமிலியான்ஸோட கலவைன்னு சொல்கிறாங்க. இந்த ஃபிஷ்ஷை கேமஃப்ளாகிங்கில் மாஸ்டர்ஸ்னு சொல்லலாம். இது தன்னோட கேமஃப்ளாகிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணி ப்ரெடேட்டர்ஸ் கிட்டே அதை தன்னை காப்பாற்றவும் அதோட இரைகளை அட்டாக் பண்ணவும் யூஸ் பண்ணுது. பிக்மி சீஹாஸ். பிக்மி சீஹாஸ்க்கு லாங் டெய்ல் இருக்கிறதுனால பவளப்பாறைகளில் இது ஒட்டி இருக்கும். இது இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி அதோட உடம்பை பிரைட் கலராகவும் ரஃப் டெக்ஸ்டராகவும் மாற்ற முடியும். சரௌண்டிங்கோட ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகுறதுல இந்த பிக்மி சீஹாஸ் ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட். எந்த அளவுக்குன்னா சில சமயங்களில் ட்ரெயின்டு சயின்டிஸ்ட்னால கூட அது இருக்கிறத கண்டுபிடிக்க முடியாது. ரேட்டில் ஸ்னேக். இந்த ரேட்டில் ஸ்னேக் அது இருக்கிற என்விரான்மெண்ட்டோட ரொம்ப ஈஸியாக பிளெண்ட் ஆகி தன்னைத்தானே அதுக்கு இருக்கிற அச்சுறுத்தல்கள் கிட்டேருந்து காப்பாற்றிக்க யூஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு இரையாகக்கூடிய சின்ன சின்ன அனிமல்ஸை வேட்டையாடுறதுக்கும் இந்த ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுது.
ராக் டர்மிகன். இந்த ராக் டர்மிகன்கிற பேர்ட் மோஸ்டாக மலைப்பகுதிகளில் இருக்கும். இது நார்த் அமெரிக்கா, ஈரோப் மற்றும் ஏஷியாவோட பனிப்பிரதேசங்களில் இருக்கிறது. இந்த பேர்ட் சீசனுக்கு ஏற்ற மாதிரி கேமஃப்ளாகிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணுது. இதோட ரெக்கைகளை விண்டரில் ஒயிட் கலராகவும் ஸ்ப்ரிங் மற்றும் சம்மரில் ப்ரௌன் கலராகவும் மாற்றிக்குது. ஸ்னோ லெப்பர்ட்ஸ். இது செங்குத்தான மலைப்பகுதிகளில் வாழக்கூடியது. இதோட தோல் திக் ஒயிட், எல்லோயிஷ் இல்லைனா சாஃப்ட் கிரே கலரில் இருக்கும். இது தான் வாழக்கூடிய இடத்துல ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு இரையாகக்கூடிய அனிமல்ஸை வேட்டையாட கேமஃப்ளாகிங் ஸ்கில்ஸை யூஸ் பண்ணுது. ஸ்டிக் இன்செக்ட். இந்த இன்செக்டை பார்க்கும்போது ஒரு பிளான்ட்ல இருக்கிற ஆர்டினரி பிரான்ச் மாதிரி தான் இருக்கும். ஆனால் உண்மை என்னென்னா கிளை மாதிரி இருக்கிறது தான் அந்த ஸ்டிக் இன்செக்ட். மரங்களுக்கு இடையில இது இருக்கும்போது ஒரு கிளை மாதிரி தான் நமக்கு தெரியும். ஸ்டோன் ஃபிஷ். இந்த ஸ்டோன் ஃபிஷ் கிட்ட அமேசிங்கான கேமஃப்ளாகிங் ஸ்கில்ஸ் இருக்கு. இது ஒரு பாறையில ஸ்டிக் ஆகி இருக்கும்போது இதோட பிரெடேட்டர்ஸ்னால இதை கண்டுபிடிக்கவே முடியாது. இதோட கலரை சேஞ்ச் பண்ணி அது இருக்கக்கூடிய இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்ற முடியும். இது கடலக்கடியில் பாறைகள் மற்றும் பவளப்பாறைகளை ஒளிஞ்சிருக்கக்கூடியது. ஒயர் கோரல் ஷ்ரிம்ப். இந்த ஒயர் கோரல் ஷ்ரிம்ப் பவளங்களில் வாழக்கூடியது. மோஸ்டாக இந்த கிரியேச்சர்ஸ் பவளங்களோட பக்கத்தில் அதிகமாக காணப்படுது. உல்ஃப் ஸ்பைடர். இந்த ஸ்பைடர் மோஸ்டாக காடுகளில் தான் இருக்குது. இது டார்க் கலர்ஸான பிளாக், ப்ரௌன், கிரே கலரில் இருக்கும். கேமஃப்ளாகிங்கை இது தன்னோட கலரில் தான் மோஸ்டாக யூஸ் பண்ணுது. ஸ்பைடர்ஸ் நைட்டில் கண்ணு தெரிகிறதுனால இது அந்த இருட்டில் வேட்டையாடுறதுக்கு இந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணுது. அனிமல் கேமஃப்ளாக்ஸில் நான் தெரிஞ்சுக்கிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான அனிமல்ஸ் பற்றி உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரிஞ்சு தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.